ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து நான் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்டோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டோ இந்த மாதிரியான பதிவுகள் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வந்து என்னுடைய இந்த தொழிலினுடைய அனுபவம் இல்லை நான் கடந்து வந்த பாதை இதை நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்போது பெண்கள் தினம், மகளிர் தினம் வருது இல்லையா? ஸோ இந்த மகளிர் தினத்தில் எல்லாருக்கும் நான் சொல்ல ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ லேஸ்பட்ட காரியமே கிடையாது. அது வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட எல்லாரையும் சகிச்சுக்கிட்டு, எல்லார்ட்டையும் அவங்க வந்து கெட்ட பேர் நிறையா சம்பாதிச்சுக்கிட்டு, ஒரு கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிடுறது. அதனால் எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் இல்லை என்னுடைய குடும்பம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் பீரியட் வந்து நமக்கு இருக்கும். அண்ட் வாழ்க்கையில் அந்த வெற்றி அடைஞ்ச சந்தோஷத்தை நாம் மட்டும் வச்சுக்காமல் மற்றவங்கள்ட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எப்பொழுதுமே ஒரு இது. அண்ட் என்னுடைய வெற்றியின் ரகசியமோ இல்லை வெற்றி பாதைகளோ இல்லை நான் கடந்து வந்த பாதையோ, நான் 2011 ராஜ் டிவியில் ஃபஸ்ட்டு பெண்கள் நேரம் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணேன். அதற்கு முன்னாடி நான் வந்து மீடியாவில் வந்து போய் நான் சான்ஸ்லாம் கேட்கும்பொழுது இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் விரும்ப மாட்டாங்க, ராசி பலன் மட்டும்தான் டிவியில் பேச முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய டிவி சேனல்ஸ் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ஒரு டிவி சேனலோடைய ஒரு ஓனர் அவர் வந்து சொன்னார், கிண்டலாக சொன்னார், ஏம்மா உனக்கு பவுடர் டப்பா வாங்கியே எனக்கு முடியாதேம்மா, உனக்கு மாதத்துக்கு எவ்வளோ பவுடர் டப்பா நான் வாங்க வேண்டியிருக்கோம் அப்படின்னார். ஸோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். பட் அந்த மாதிரியான ஒரு அவமானங்களோ இல்லை பேச்சுகளோ நான் பார்த்துருக்கேன். நான் வந்து இப்போ பிரபலமாகணும் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் ஜோதிடத்தில் என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம பேசணும், ஒரு ஏகாதசினா என்ன, ஒரு அமாவாசைனா என்ன, ஒரு செவ்வாயினா என்னன்னு நான் சப்ஜெக்டை பேசணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ யாருமே நான் சொன்ன விஷயங்களை வந்து சேனல் வந்து கேட்டுக்கல. அந்த சமயத்தில் ராஜ் டிவியில் அப்போ வந்து நான் வந்து சூரியன் எஃப்எம் பிக் எஃப்எம்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டுருந்தேன். அப்போ கண்மணி வந்து அங்கே ஆர்ஜேவாக இருந்தாங்க. ஸோ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாரதி ராஜ் டிவியில் மாலாமணியன் தான் சிஇஓ, அவங்களும் ஒரு லேடி தான், வாங்க நம்ம போய் அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி நான் ராஜ் டிவிக்கு பெண்கள் நேரம் பண்ண போனேன். கண்மணி வந்து என்னை மாலாமணியனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மாலாமணியன் அப்போது சிஇஓவாக இருந்தாங்க ராஜ் டிவியில். அப்போ நான் சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, ஐயோ என்ன நல்ல கான்செப்டாக இருக்குது பாரதி, ராசி பலனே வேண்டாம், எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிருந்தா தாஸும் தான் அந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு அவங்க தான் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட நான் 2 வருஷம் ராஜ் டிவியில் பெண்கள் நேரம் பண்ணேன். அப்புறம் ராஜ் டிவியிலேருந்து நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் மெகா டிவியில் அவங்களும் பாருங்கள், ஜெயந்தி தங்கபாலம்மா தான் அந்த சேனலுக்கு அவங்க தான் ஓனர். அப்போ அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாங்க நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சேனலுக்காக அவங்களும் ஒரு பெண் தான் என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் நான் 2013லேருந்து இன்றைக்கி வரைக்கும் மெகா டிவியில் பெண்கள் .com வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பல சேனல்களில் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சக்தி விகடன் பண்ணுறேன், தினமலர் பண்ணுறேன், அப்புறம் News 7 பண்ணுறேன், News J பண்ணேன், மாலை முரசில் பண்ணுறேன். ஸோ நியூஸ் சேனல்ஸும் சரி, என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸும் சரி, ஸ்ரீலங்கா போகும்போது அங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்தேன். விகடனில் வந்து டிஜிட்டல் கண்டென்ட்டு, ஸோ நான் ஆடியோ விஷுவல் ரேடியோ சிட்டியில் நான் பண்ணுறேன். 2007லேருந்து நான் ரேடியோ சிட்டியில் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சேனல் ஆன்மீக பரிகாரமும் பண்ணுறேன். ஸோ 2011 நான் ராஜ் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஜனவரி 3ஆம் தேதி 2011 என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஆனர் போச்சு. ஜனவரி 3rd, 4th, 5th 2வது நாள் 3வது நாளே அவ்வளோ ஃபோன் கால்ஸ் என் நம்பர் கேட்டு சேனலுக்கு வந்து கேட்டாங்க. அப்போ சேனலில் வந்து என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் நம்பரை இங்கே வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ண முடியாது, ஏன்னா அது பேமெண்ட் வந்துடும். ஸோ உங்கள் நம்பரை நாங்கள் வந்து கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோன்னு. அப்போ பார்த்தா என்னோடய ஃபோன் நம்பர் வந்து இந்த 222555 தான், 9176222555. கால்ஸ் வந்து எனக்கு மாலவே இல்லை, எனக்கு இன்டர்நேஷ்னல் கால்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ சரி நம்ம வீட்டில் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், ஏங்க எனக்கு ஒரு ஆஃபீஸ் தேவைப்படுதுன்னு. ஒரே நாளில் நான் ஆஃபீஸ் பார்த்தேன், அதுதான் சிஐடி நகரில் நந்தி சிலை பக்கத்தில் No. 1 East Road. ஸோ கிட்டத்தட்ட 2024 ஜனவரி மாதம் வரைக்கும் நான் No. 1 East Roadல தான் இருந்தேன். ஸோ எவ்வளோ வருஷம் பாருங்கள்.
அன்னைக்கு 5000 ரூபா வாடகை 2012. ஐயோ இந்த 5000 ரூபா நம்மளால் கொடுக்க முடியுமா, இப்போ வர கிளைண்ட்ஸை நம்பி நம்ம ஒரு ஆஃபீஸ் போடலாமான்னு நினச்சி நான் பயந்தேன். பட் 5000 அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 மேலே சேலரி இது வாடகை கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு இடத்துல வந்து நான் வாடகைக்கு எடுத்துருக்கேன். ஸோ நான் ஏன் இந்த வாடகையை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் கேட்டாங்க என்ன மேம் நீங்கள் 3000 ருபீஸ் சொல்கிறீங்க, நான் இங்கே எப்படி கொடுக்க முடியும்னு. ஸோ எனக்கு வந்து 3000 ருபீஸ் என்னோடய ஃபீஸு அப்படிங்கிறது வந்து நான் வாடகை கொடுக்கறதுக்கும் என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கான தவிர நான் வந்து சம்பாதிச்சு இதில் பெருசாக நான் சேர்க்கணும் அப்படிங்கிறதில்ல. கடவுள் எனக்கு நிறையா கொடுத்துருக்குறாரு. அண்ட் இன்றைக்கி இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு சின்ன அளவில் நான் ஒரு பூஜை போட்டு ஸோ என்னோடய ஆஃபீஸை வந்து நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணேன். அதில் உங்களுக்கு நான் அதை காமிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். வாங்க. இதுதான் என்னோட புது ஆஃபீஸ். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் 70 ஃபீட் ரோட், அரங்கநாதன் சப்வே அப்படின்னு சொல்லுவோம். இங்கே TNHB ஃப்ளாட்ஸ் இது. எங்கள் ஹெச் பிளாக்ல நான் வந்து இந்த இடம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க நான் வந்து இங்கேருந்து காந்தி பண்ணுறீங்க உடனே என்னோடய இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அவங்க இடத்துக்கு தான் நான் வந்து இப்போ வாடகைக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்திருக்கேன். இது வந்து எஸ்பி கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, டி நகர் சென்னை 17. இது வந்து TNHB ஃப்ளாட்ஸ், HI8 TNHB ஃப்ளாட்ஸ், எஸ்பி கார்டன், 70 ஃபீட் ரோட். என்னோட ஆஃபீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வசந்த் தெற்கு இருக்கும். எங்கள் ஆஃபீஸ் வாசல்லையே பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. ஸோ டி நகரில் ஒரு ப்ரைம் ஏரியாவில் என்னோடய ஆஃபீஸ் அமைச்சதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இனிமேல் இந்த அட்ரெஸ்க்கு வாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபோன் நம்பர் தான் 9176222555 அண்ட் 9176333555. என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. வியூவர்ஸ் உங்களால் தான் நானும் வளர்ந்துருக்கேன். அண்ட் இந்த மகளிர் தினத்தில் நான் வந்து என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரியை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை பார்த்து நிறைய பெண்கள் இன்னும் நீங்கள் எல்லோரும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. தொடர்ந்து ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.